கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் நம்ம டெலிகிராமில் வந்துடும் சரிங்களா. இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வெஸ்ட் இண்டீஸ் நியூசிலாந்தோட ஃபைனல் ஓடிஏ மேட்ச் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் கிட்டத்தட்ட உங்களுக்கு எங்கே நடக்குன்னா, கென்சிங்டன் ஓவல் பிரிட்ஜ் டவுன் பார்பட்டாஸ் கிரவுண்டில் தான் நடக்குது. சீரீஸை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு இன்னும் நியூசிலாந்து ஒரு வின்னும் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஃபைனல் உடைய மேட்ச், இந்த மேட்ச் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க சீரியஸாக வின் பண்ணிடுவாங்க சரிங்களா, கப் வின் பண்ணிடுவாங்க. சேஞ்சஸ் எதாவது வந்தாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. பிச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாஸ்ட் ஸ்பின்னு ரெண்டுமே கொஞ்சம் பேலன்ஸாக தாங்க இருக்குது சரிங்களா. ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 220லேருந்து ஒரு 260 வரைக்கும் ஒரு அடிக்கக்கூடிய ஸ்கோர் தான் சரிங்களா. அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு ஸ்கோரும் வரும். பாஸ்ட் பிச்சு ரெண்டுமே கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் பேலன்ஸாகவே போட்டுக்கோங்க டீமை சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிச்சில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 9 மேட்சுக்கு 93 விக்கெட் எடுத்திருக்காங்க பாஸ்ட் மட்டும் சரிங்களா. ஸ்பின்னை நான் சொல்லலை, பாஸ்ட் மட்டும் 9 மேட்சுக்கு 93 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 42 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸில் மட்டும் 51 விக்கெட் எடுத்திருக்காங்க. இது பாஸ்ட் சரிங்களா. பாஸ்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 42 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸில் 51 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னு சொல்லி போனீங்கன்னா ஸ்பின்னு வந்து உங்களுக்கு மொத்தம் 47 விக்கெட் எடுத்திருக்காங்க. இது வந்து ஸ்பின்னர்ஸ் சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபாஸ்ட். ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 30 விக்கெட் எடுத்திருக்காங்க சரிங்களா. செகண்டு இன்னிங்ஸில் வந்து உங்களுக்கு கம்மி தான், 17 விக்கெட் எடுத்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கென் சிங்க்லரும் அகில் குஷனும் ஏன் நியூஸ்லாந்தை ஆல் அவுட் பண்ணாங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க சரிங்களா. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் போட்டு 212 ரன்னுக்கு நியூஸ்லாந்தை ஆல் அவுட் பண்ணாங்க செகண்ட் ஓடிய மேட்சில் சரிங்களா. ஹே சிங்க்லரும் அகில் குஷன் தான் விக்கெட் எடுத்தாங்க அதிகமாக. அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸுங்கிறதுனால ஸ்பின்னு கொஞ்சம் நல்லா கிரிப்பு இருக்குங்க சரிங்களா. அதனால் மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸுங்கும் போது மேக்ஸிமம் ஸ்பின்னை சார்ந்து ஆடுங்க சரிங்களா. நியூஸிலாந்து ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாலும் ஸ்பின்னுக்கு அட்வான்டேஜ் கொடுங்க சரிங்களா. ஓகே சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ரீம் டீமையும் கொஞ்சம் போய் பார்த்துடலாம் சரிங்களா. ட்ரீம் டீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் இதுதான் ஃபஸ்ட்டு ஓடிய மேட்சோட ட்ரீம் டீம் சரிங்களா. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 5-6 பேர் கரெக்டாக வந்திருப்பாங்க, அதையும் பார்த்துடலாமே. இதுதான் செகண்டு ஓடிய மேட்சோட ட்ரீம் டீம். வந்தவங்களே எப்படின்னா யாரெல்லாம் வந்திருக்கான்னு பாருங்கள். டீம் சவுதி, ட்ரன் போல்ட், அல்சாரி சோசப், அகில் குஷன், இவர் வந்திருக்கார் ஹோல்டர், மார்டின் கப்தின். இந்த 6 பேர் தான் ஃபஸ்ட்டு ஓடிய மேட்சோட ட்ரீம் டீம்லேருந்து செகண்ட் ஓடிய மேட்ச்க்கு வந்திருக்காங்க சரிங்களா. வந்தவங்க தான் உங்களுக்கு டிக் பண்ணி காட்டியிருக்கேன். எப்போவுமே சொல்லுவேன் 5-6 பர்ஃபெக்டாக வந்துட்டுருப்பாங்கன்னு, அதை மறுபடியே போய்க்கோங்க. நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், செகண்டு ஓடிய மேட்சோட ப்ரிவியூ நம்ம ப்ரிவியூ வீடியோவில் கரெக்டாக சொல்லியிருந்தேன். ஹை பர்சன்டேஜ் மேலே வராட்டி கீழே ஒதுங்கிரும்னு அதே மாதிரி ஒதுங்கிருச்சு சரிங்களா. கீழே வந்தவங்க பூராமே ஹை பர்சன்டேஜை தான் போனட்டு இருந்தாங்க. ட்ரன் போல்ட், அல்சாரி சோசப், அகில் குஷன் இவங்க எல்லாருமே ஹை பர்சன்டேஜ் தான் இருந்தாங்க சரிங்களா. இந்த 4 பேருமே அப்படி கீழே ஒதுங்கிட்டாங்க. நான் வீடியோவில் சொல்லியும் கொடுத்தேன், கரெக்டாக தெளிவாக சொன்னேன், நான் கண்டிப்பாக மேலே ப்ரூக்ஸ் வில்லியம்சன்லாம் வராத பட்சத்தில் இப்படி எழுதி கூட உங்கள்கிட்ட டிக் பண்ணேனா, இவங்க மேலே வராத பட்சத்தில் கீழே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒதுங்கிரும்னு அதே மாதிரி ட்ரீம் டீம்லேயும் வந்து ஒதுங்கிருச்சு கீழே, ஹை பர்சன்டேஜ் கீழே வந்து இறங்கிட்டாங்க சரிங்களா. அதனால் கொஞ்சம் டீமை வந்து பார்த்தே டீம் க்ரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போது மேக்ஸிமம் இங்கேருந்து நம்ம ஒரு 5-6 பேர் எடுக்கணுங்க. நான் ஒரு 5 பேரோடு நான் போய்க்கலான்னு இருக்கேன் சரிங்களா. 5-6 எடுத்துக்கினாலும் பிரச்சனை இல்லை. இதிலேருந்து நான் இப்போ அல்சாரி சோசப், அப்புறம் டிம் சவுதி, ட்ரன் போல்ட், செஷன் ஹோல்டர், அப்புறம் மார்டின் கப்தில், இந்த 5 பேரோட தான் நான் இப்போ இன்றைக்கி போக போகிறேன். நீங்கள் யாருனாலும் சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு மனசில் தோன்ற பிளேயரை
சூஸ் பண்ணிக்கோங்க. இவர் ஆறாவது இடத்துல தான் பேட்டிங் இறங்குறதுனால இவரை கொஞ்சம் வெயிட்டிங்கில் வச்சுருக்கேன், சரிங்களா. நீங்கள் எடுக்கணாலும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் ஸ்பின்னு நல்லா எடுபட்டுச்சுன்னா இவருக்கு விக்கெட்டு கூட உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன மேட்ச் விக்கெட் எடுத்து அவர் ட்ரீம் டீம்லேயே வந்திருக்காரு, சரிங்களா. ரன்னில் இவர் வரலை. சரி வாங்க, நம்ம டீம் எடுக்க போயிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நெட்டு ஸ்லோவாக இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க, மேக்ஸிமம் அந்த இதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி நான் வந்து போக போகிறது எப்படின்னா, உங்களுக்கு டாப் ஃபோரே மேட்சை முடிக்க மாதிரி தான் நான் கெஸ் பண்ணியிருக்கேன். சரி, இது நடந்தாலும் நடக்கலாம், நடக்காட்டி கூட போகலாம், சரிங்களா. அதனால் நான் இவங்களுக்கு அட்வான்டேஜ் அவங்களுக்கு அட்வான்டேஜ்ன்னு நான் நினைக்கல. ஏன்னா ரெண்டு ட்ரிப்புமே நியூஸிலாந்து வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி மாட்டிக்கிட்டாங்க. நான் இந்த தடவை செகண்ட் பிடிக்க மாதிரி நான் கெஸ் பண்ண போகிறேன், சரிங்களா. அதனால தான் நான் உங்களுக்கு இப்படி நாலு பேரோட போயிருக்கேன். இதில் ஒரே ஒரு ஆளை மட்டும் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். டாப் ஃபோரில் ஒரே ஒரு ஆள் ட்ராப் பண்ணி அந்த மேட்சை முடிக்கிற மாதிரி நான் கெஸ் பண்ணியிருக்கேன். ஒரு விக்கெட் ரெண்டு விக்கெட் தான் போகும் அந்த பட்சத்தில். டெரி மிச்சலுக்கு பேட்டிங் வரா மாதிரி கெஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா. நீங்கள் எப்படி வேணாலும் டீம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நான் கெஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கூட போட்டுக்கோங்க, சரிங்களா. சரி, டாம் லவ்தம் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் நிக்கோலஸ் பூரான் நல்லன்னா சாய்கோப் எடுத்துக்கோங்க, சரிங்களா. இந்த ரெண்டில் ஏதோ ஒரு பிக் எடுத்துக்கோங்க. ரெண்டு பேரும் வந்தாலும் வரலாம், சரிங்களா. நிக்கோலஸ் பூரான் கீழே பாட்டமில் இறங்கினால, ஃபோர்த்து ஃபிஃப்த்தில் இறங்கினால கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நான் பூரான்ட போயிருக்கேன். சாய்கோப் வர்றதுக்கும் அட்வான்டேஜ் இருக்குது, சரிங்களா. நீங்கள் எடுக்கிறனாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மார்டின் கப்தில் எடுத்திருக்கேன், டேவான் ஹான்வே, அப்புறம் ப்ரூக்ஸ், சரிங்களா. பிராண்டன் கிங் ஒரு நல்ல பிக்குங்க, நீங்கள் எடுக்கலாம். ஜிஎலுக்கு ரிஸ்கியாகனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் மேக்ஸிமம் டீமை வந்து இப்போ எடுத்தாலும் டாஸ் போட்டோன்னா கூட சேஞ்ச் பண்ணாலும் பண்ணுவேன். பிராண்டன் கிங் உள்ளே கொண்டு வந்தாலும் கொண்டு வருவேன். நீங்கள் எடுக்கனாலும் எடுத்துக்கோங்க, சரிங்களா. அப்புறம் ஹோல்டர் எடுத்துக்கிறேன், எம் பிரேஸ்வெல், அப்புறம் மிச்சல் சாண்ட்னர் எடுத்துக்கிறேன். கைல் மேயர் ஒரு ரிஸ்கி பிக்குங்க, வந்து அடிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டு மேட்சாக பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அவர் ஓடிய மேட்ச் அந்தளவுக்கு ஆவரேஜ் இல்லை. இருந்தாலும் ரெண்டு மேட்ச் ஆடாத பட்சத்தில் ஆடுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ரிஸ்கியாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிம்மி நிசம் பார்ட் டைம் போலர் மாதிரி தான் இருக்கார். நான் போன ட்ரிப்பு வந்து இவரை கேப்டனாக கொடுத்தேன் உங்களுக்கு ரிஸ்கியாக. மேக்ஸிமம் பேட்டிங் ஆர்டரில் மேலே விக்கெட் விழுந்து கீழே டாப் ஆர்டர்னு அடிப்பார். ஒரு டூ ஒன் ஆர் டூ விக்கெட் எடுப்பாக இருந்தால் உங்களுக்கு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். அந்த ட்ராக் மாறிட்டு கொஞ்சம், சரிங்களா. மலை ரயின் வந்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டு. ஓகே ரைட்டு, நம்ம அவர் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலர் ட்ரெண்ட் போல்டர் எடுத்துக்கிறேன், அல்சாரி சோசப். இங்கே எனக்கு கொஞ்சம் டவுட்டு இருக்குது. ஏன்னா மூணு ஹை பர்சன்டேஜும் ஒன்றா வரமாட்டாங்க. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒன்றா கொஞ்சம் ஒரு ஆள் ஆட்டாங்க வித்தியாசமாக நீங்கள் மாற்றி பார்க்கலாம், சரிங்களா. டிம் சவுதியை கூட ட்ராப் பண்ணலாம், இல்லை அல்சாரி சோசப்பே எனக்கு இப்போ டவுட்டாக தான் இருக்குது. ரெண்டு மேட்சாக ட்ரீம் டீமில் வந்துட்டார். இவர் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கங்க. ஒய்கரி இவர் வந்து உங்களுக்கு பேட்டிங் நல்லா இருக்குது, ப்ளஸ் பவுலிங்கும் போடுறாரு, சரிங்களா. உங்களுக்கு ரிஸ்கியாக வேணால் அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பேட்டிங் இருக்கிறதுனால வெஸ்ட் இண்டீஸ் லாஸ் ஆகுனா கண்டிப்பாக வேணும்னு ஆடுற மாதிரி இருக்கும். ஏன்னா போன மேட்ச் வந்து 50 அடிச்சிருக்காரு இவர், சரிங்களா. அதனால் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம இப்படி தான் டீம் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இன்னொன்று சொல்கிறேன், ஹை பர்சன்டேஜ் இந்த மூணு பேர் ஒரே லைனில் வரமாட்டாங்க. இது ஏதோ ஒரு ஆள் போகிற மாதிரி தான் தெரியுது பவுலிங் லைனில், சரிங்களா. அதனால் நீங்கள் ஏதோ ஒரு ஆள் இதில் ட்ராப் பண்ணிவிட்டு கூட அந்த நான் சொன்ன பாருங்கள், ஒய்கரி அவரை கூட கொண்டு வரலாம், சரிங்களா.
இன்னொன்று இருக்குது, உங்களுக்கு ஹை பர்சன்டேஜ் மேலே வரல அப்படிங்கிற பட்சத்தில் கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. எஸ்டர்டே கூட இந்தியா ஜிம்பாவே மேட்சில் பார்த்துருப்பீங்க, ஹை பர்சன்டேஜ் கீழே ஒரு சில பிளேயர் வராமல் போனதுனால கீழே மேலே சக்கப்பாவெல்லாம் வரல, அந்த பட்சத்தில் தான் உங்களுக்கு தவானும் கில்லும் வந்துட்டாங்க அந்த லைனில் சரிங்களா. அதனால் ஹை பர்சன்டேஜ் உங்களுக்கு எப்படினாலும் வரும் சரிங்களா. மேக்ஸிமம் அந்த எத்தனை பேர் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அமையும், அதனால் அதுபடி நீங்கள் டீமை க்ரியேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ நான் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் நல்லா இதுங்க, ஏன்னா எல்லாருமே இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் போவாங்க சரிங்களா. நான் வந்து கொஞ்சம் வித்தியாசம் போடுறேன், எதனாலன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸுக்கு ஸ்பின்னுக்கு அட்வான்டேஜ் இருக்குது சரிங்களா. அந்த ஒரு ரீசனுக்காண்டி இவங்ககிட்ட தான் நான் போனாலும் போவேன் சரிங்களா. கண்டிப்பாக நீங்கள் வேணால் வித்தியாசமாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கப்தில் நல்ல ஆப்ஷன், ஹோல்டர் சேஃபுங்க, ஹோல்டர் போட்டிங்கன்னா நீங்கள் சேஃப். அப்புறம் ரிஸ்கியாக வேணால் ஸ்பின்னு போட்டு பாருங்கள், சேஃபாக வேணால் சவுதியும் ட்ரன் போல்ட்டையும் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இதில் இன்னும் ஒன் ஆர் டூ சேஞ்சஸ் பண்ணணுங்க சரிங்களா. இன்னும் கொஞ்சம் டீம் செட் ஆகலை, ஒன் ஆர் டூ பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் டீம் செட் ஆயிரும். ஒரு ரெண்டு டீம் நீங்கள் பத்து டீம் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு டீம் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க, ஏன்னா எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, இவங்க தான் வின் பண்ணுவாங்க அவங்க தான் வின் பண்ணுவாங்க சொல்ல முடியாது. ஒரு ரெண்டு டீம் ஃபேவரட்டாக நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் ஃபேவரட்டாக போயிட்டுருக்கங்க, ஏன்னா அவங்களும் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஹோம் கிரவுண்டு தான் சரிங்களா. ஏன்னா ஒரே ஒரு ரீசன் என்னென்னா நியூஸ்லாந்து கொஞ்சம் நல்லா டீம் டாப் டென்னில் கொஞ்சம் முன்னே இருக்காங்க சரிங்களா, டாப் ஃபைவ்க்குள்ளே இருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு அட்வான்டேஜாக நம்ம போட்டிருக்கோம். நம்ம ஒரு டீம் போடுறதுனால இப்படி போட்டிருக்கோம், நீங்கள் டென் டீம் போடுறீங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஃபேவரட்டாக போட்டுக்கோங்க சரிங்களா. ஓகே ரைட்டு, இந்த வீடியோ முடிஞ்சது அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்புறோட உங்களுக்கு டவுட் எதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. நன்றி வணக்கம், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். ஓகே.